கைஸ் நீங்க பாத்துக்கிறது மிஸ்டர் சன் சிட்டி ப்ளாக் கைஸ். இன்னைக்கு நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ண போறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு யார் பவர்ல, யார் பவர் மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏறி குதிச்சு அப்படின்னு வந்து புஸ்கன் போகக்கூடிய ஒரு ரேசிங் கார். கொஞ்ச நாளைக்கு முடிவு வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு ஸ்டார்ம் ராக்கெட் வந்து நம்ம சேனல் வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ரீசெண்டாக வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக தேடலாம் அப்படின்னு சொல்லி தேடி இருக்கும் போது நமக்கு இது மாட்டேன் ஸ்டார்ம் ரேசர் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இதுக்கு முன்ன ராக்கெட் ஏறி குதிச்சோம்னா ராக்கெட் லஞ்ச் வந்துச்சுல அதே மாதிரி ஏறி குச்சோம்னா இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா போகும். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ம் ரேசர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிட்ட இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ணி நம்ம ஃபன் பண்ண போகிறோம். நம்மளுடைய ஸ்டார்ம் ரேசர் இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக அன்பாக்ஸ் பண்ணோம். அருவாலை வச்சு ஓகே ஓப்பன் பண்ணோன்னே நமக்கு, அதாவது அந்த கார் லான்ச் ஆகிறதுக்கான ஒரு பேடு, இந்த இடத்துலாம் கார் இருக்கும் மீச்சமும் புஸ்கன் வந்து லான்ச் ஆகும். ஸோ அதுக்கான ரெண்டு கார் வந்துருக்கு. சிங்கிள் காரும் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், டூவல் காரும் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து டூவல் கார் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2000 something வரும். நீங்கள் ஒன்று வாங்கினீங்க அப்படின்னா 1200 கிட்ட வந்து வரும். ஓகேவா, நம்ம எதுக்காக வாங்கின அப்போ ரெண்டு அப்படின்னா ஸ்விங் ஸ்விங்கில் ரேசிங் வரத்துக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்ம் ரேசர்லேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய கார். ஒரு நார்மலான பில் குவாலிட்டியில் எதுவுமே இல்லாமல் டயர் நல்லா சூப்பராகவே வந்திருக்கு. ஓகே பார்க்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான பைப்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏறி இப்படி மிதிக்கணும் புஸ்க்குன்னு அப்படின்னு யார் வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு மறுபடியும் ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணக்கூடிய அந்த பஞ்சு, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராக் டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது கொடுத்துருக்காங்க. இது டேப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி இன்னொன்று காருக்கு அப்புறம் இந்த இருக்குல்ல, இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இந்த மாதிரி கவுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம மிதித்து அந்த கார் ரிலீஸ் ஆகி வருதில்ல அந்த கார் இதில் வந்து ஸ்லோப்பில் அப்படி ஏறி ஸ்வங்கின்னு அப்படி மேலே போகும். ஸோ அந்த ஒரு டிசைனில் எஃபெக்டில் யோசிச்சு இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் மேனுவல்ஸ் அப்புறம் கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஜாலியாக விளாட்லாம், ஃபன் பண்ணலாம். ஓகே இப்போ அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அசம்பிள் பண்ணி இந்த ஸ்டார்ம் ரேசர் கார் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபைனலி நம்மளுடைய ட்ராக் செட்டப்லாம் ரெடி பண்ணியாச்சுங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஒரு சைடு, ரெட் கலர் கார் ஒரு சைடு, ஸ்டிக்கர்லாம் ஒட்டி பக்கவாக ரெடி பண்ணியாச்சு. நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் இந்த காரை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ராக் பேடு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி நல்லா அழுத்தி சொருவி விட்டுறணும். சொருவிட்டு நம்ம காலை வச்சு ஒரு அமுக்கு ஊ இந்த மாதிரி தான் வந்து போவேன். இங்கே வரேங்க. அப்போ அதே மாதிரி ரெட்டு கார் இப்போ உள்ள சொருவியாச்சு. ஆனால் இப்போ நம்ம 1 2 ஓ கார் செமையாக போகுதுங்க. ரெண்டையும் சேம் டைமில் இப்போ மிதிக்க போகிறோம். ரெடி 3 2 ஏய் ரெடி 1 2 1 2 அம்மா ஃபஸ்ட்டாக போகுதுடா. இப்போ ரெண்டு காலில் தான் ஃபஸ்ட்டு போகுதுன்னு பார்க்குறோம். ரெடி 1 2 ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து மிதிக்க போகிறோம். நானே என் மாப்பிள்ளையும் சேர்ந்து, அவன் ஒரு சைடு ப்ளூ காரு, எனக்கு வந்து ரெட் காரு. ரெண்டு காரில் எது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபாஸ்ட்டாக முடிய போகுது அப்படின்றத செக் பண்ண போகிறோம். ரெடி மாப்பிள்ள ரெடி 1 2 3 ஓ ரெட்டு கார் தான்.
எதனால் அப்படின்னா மாப்பிள்ளைக்கு வந்து கால் ஸ்ட்ரென்த்து பவர் கம்மி. ஸோ நம்ம கொஞ்சம் வெயிட்டாக கால் மீச்சோம்னா ஃபாஸ்ட்டாக போவோம். அதனால் ஈக்குவல் நாளை இப்போ இன்னொரு ஆளை கூப்பிட்றோம். ஏய் நீ வாடா ரெடி, 1 2 3. ஏய் ரெடி கார் வின்னிங். 1 2 3. 1 2 3. வெறி கொண்டு விரிச்சு முடிந்து விரிச்சு பைப்பு ரெடி. 1 2 3. என்னடா யாரில் வரணும் வரான்டா அதே மாதிரி மீதிரா. எனிவே கைஸ், இதுதாங்க நம்மளுடைய இந்த ஸ்டார்ம் ரேசர் கார். ஸோ என்ன கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வறுத்து தான், ரொம்ப வெறி குண்டெல்லாம் நம்ம மிதிக்கக்கூடாது, பிகாஸ் பைப்பு இப்போலாம் பிடுங்கிக்குது. கொஞ்சம் ஸ்லோவாக வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹேண்டில் பண்ணது பொறுமையாக, ரெண்டு காலெலாம் மிதிக்காமல் ஒரு கால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி மிதித்தோம்னா. இந்த கார் வந்து ரொம்பவே ஒர்த்தான காரு. ஸோ சிங்கிளாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம், டூலாக இருந்துச்சுன்னா ரேசிங் மாதிரி வச்சு நம்ம வந்து இன்னும் ஃபன் பண்ணலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த ஸ்டார்ம் ரேசர் கார் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே.